இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். அதாவது ஆட்சியாகவே வரப்போகிறாருங்க. எந்த காரியத்திலையுமே இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலக பெறுவீர்கள். இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லுன்னு செயலுன்னா இருந்துச்சு, பட் இனிமே அது வந்து நிச்சயமான முறையில் கண்டிப்பாக மாறுபடுங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகிடுங்க. ஏதோ ஒரு நேரத்தில் நாம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம், அந்த கடன் தொகை திருப்பி உங்களுக்கு வந்து சேரும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளில் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலைக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியுங்க. மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை கண்டிப்பாக நீங்கிருங்க. சுபகாரிய தரைகள் அனைத்துமே விலகிருங்க. ஏழாம் தேதி வரைக்குமே ராசிநாதன் சுக்கிரன் அயனசயன போக விரயஸ்தானத்தில் தான் இருக்கார். எல்லா காரியங்களுமே உங்கள் மனதிற்கு ஏற்றாற போல் நல்லபடியாக நடந்து முடியுங்க. சில நேரங்களில் முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் வரலாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தகுந்த ஆலோசகர்கள்ட்ட ஆலோசனை பண்ணி எந்த ஒரு முடிவையும் எடுப்பது நமக்கு நன்மையை கொடுக்குங்க. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் சில அலைச்சல் உண்டாகும். அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணுங்க. அதன் பிறகு அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும். இப்போ நம்ம வாங்கக்கூடிய கடன் வந்து ரொம்ப அவசியம் தானா, இது நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி வாங்குறதுங்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அவசியங்க. உங்களுடைய உடல் ஆரத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்தால் கூட உங்களுடைய ராசிப்படி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லதுங்க. களத்திரக்காரகன் ராசிநாதன் சுக்கிரன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராசிக்கு வராரு. நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் வந்து சேருங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்களாவே மருந்து சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுடைய ஒரு ஆட்சி அமர்வு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணி சுமைகள் காணப்படுங்க. அதாவது ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அலைச்சல் உண்டாக்கலாம். அதாவது தொழில் உத்தியோகத்தின் மூலமாக நீண்ட நேரம் கண்முழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் சில பேருக்கு வரலாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பாருங்க. மேலிடத்து கூட இருந்து வந்த சிக்கல்கள் ஒரு நல்ல சமரச நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உருவாகுங்க. பொதுவாக இந்த மாதத்தில் பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறும். மனதிற்கு இருக்கக்கூடிய சங்கட நிலை அப்படியே மாறிடுங்க. நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. புதிய முயற்சிகள் கை கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் இருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டறிந்து அதை சரி செய்ய ட்ரை பண்ணுவீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த டெக்னிக்கல் துறையை சார்ந்த கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் பொன்னான நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. அரசியல் துறையினருக்கு சுப விரய செலவுகள் உண்டாகுங்க. கட்சியினருக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிக கவனம் முயற்சி என்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் நன்மைகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் இருக்குங்கள அதெல்லாம் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேருங்க. மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். நல்ல மாற்றம் உண்டாகுங்க. தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 12, 13. அதிர்ஷ்டமான தினங்கள் 27, 28. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இறைவன் வந்து நல்லபடியாக எல்லாமே ஆசை வழங்குவார். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வத்தை வணங்கிட்டு இல்லை நினச்சிட்டு அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க.